Okay, we study about equal mass of base. और base को नमे equal mass எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். அப்ப equal mass of base அப்படினு சொல்லும்போது நம்ம molar mass of base by molar mass of base by acidity of base. So molecular mass இப்ப நமக்கு வந்து equal mass of एलिमेंट पातो, देन एयर पातो, देन एसिड पातो, इप्पो इन्हें तो मतलब बेस पाक करो, अपो अंदर के बेस इक्वल मास कंडी फॉर्म है ना, अरे ना मोलर मास अभी चलो बोलते ग्राम पर मोल अभी चलो यूनिट पड़ना मॉलिक्युलर मास ना पड़ा बेटा, एसिडिटी अभी नहीं चलेगा, एसिड के ना चलो अभी ना मोलर मास पे बेसिडिटी चलो, बेस के ना चलो ना एसिडिटी अभी चलो आवाज़ में एसिडिटी अभी नहीं पाते ना दी नंबर ऑफ moles of ionizable OH minus ion इतना OH minus ion इतना अंद group of OH minus ion यार चुराला नम्म acidity ने अभी नहीं चुराला अब यार अगर acidity और base ने ना OH minus ion कोड़ता नम्म base अभी नहीं चुराला अगर नम्म आर्म रहोगे और base अभी नहीं चुरलो बोगे नम्म एना पन्रो वो ionist आउल बोगे OH कोड़ता नम्म जिर को base अभी नहीं चुरलो pH चुम्रे वैरी थी अपो सावना इरुकनो இது வந்து நம்ம என்ன சொல்லணும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவா மாத்துச்சு அப்படினு சொன்னா அதை பேஸ் அப்படினா நம்ம சொல்றோம் ஓகே இப்போ எத்தனை அதுல இருக்கக்கூடிய OH எத்தனை அயனிஸ்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அசிடிட்டி எக்ஸாம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படினு பாத்தீங்கன்னா இது எப்படி அயனிஸ்ட் ஆகுது Na+ OH- எத்தனை OH- போன்னே வரும் அப்ப ஒன்னு OH- எத்தனை ஓகேச் இருக்கு ரெண்டு ஓகேச் அதனுடைய அசிடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஸோ ஓகேச் எத்தனை ஓகேச் இருக்குன்னே நம்ம சொல்லிடலாம் இதை பொறுத்தளவில் ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஏஎல் ஓகேச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி அயனிஸ்ட் ஆகுது ஏஎல் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேச் மைனஸ் ஓகேச் மைனஸ் பட் த்ரீ இருக்கிறது த்ரீ அப்போ இதனுடைய என்ன இருக்கும் த்ரீ ஈக்வல் மோல் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு பேஸுக்கு நம்ம எப்படி என்ன பண்றோம் ஆசிடிட்டி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம மனதில் காணக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடுடைய ஈக்வல் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம எதை கால்குலேட் பண்ணாலும் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்போ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணது இதனுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு மோலார் மாஸ் என்ன அப்படின்னு நம்ம படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்போ சோடியம் எத்தனை இருக்குது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஓகே இப்போ இங்கே இருக்கக்கூடிய சோடியம் எத்தனை ஒன்று ஆக்சிஜன் ஒன் இருக்கு ஹைட்ரஜன் ஒன் ஸோ இன்று மாஸ் நம்பர் 23 இஸ் சோடியம் 16 இஸ் ஆக்சிஜன் ஒன் ஸோ 23 16 ஒன் நம்ம ஆட் பண்ணலாம் ஜீரோ ஸோ 40 40 கிராம் பர் மோல் ஏன்னா மோலார் மாஸ் என்பதுனால் ஒரு கிராம் ஈக்குவல் மாஸா பேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிராம் போடணும் வெறும் ஈக்குவல் மாஸ் கேட்டால் எங்கே வேண்டாம் யூனிட் போடுறதுக்கு தேவை கிடையாது இதே போல் இப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாருங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் கே ஓ ஹைச் ஓகேனா கே இதில் இருக்கு ஒன்று ஓ இதில் இருக்கு ஒன்று ஹைட்ரஜன் கேனுடைய மாஸ் நம்பர் 39 ஆக்சிஜன் 60 ஹைட்ரஜன் ஒன்று ஸோ 39 16 1 ஸோ நமக்கு என்ன இருக்கோம் 10 6 56 ஓகே அப்போ நமக்கு இதுக்கு என்னது
molar mass of sodium hydroxide 56 by acidity and problem acidity enna padukku KOH ethana irukku one okay the answer is 56 gram equal mass of so potassium hydroxide gram per equivalent appdi po gram per equivalent appdi solli irundhuma podanum idhe pole இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு மோலார் மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் OHO ஹைட்ரஜன் கால்சியம் ஒன்றே ஒன்று தான் இருக்கு ஆக்சிஜன் ரெண்டு இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு இதனுடைய மாஸ் நம்பர் இதில் 40 ஸோ இதனுடைய மாஸ் நம்பர் என்னென்னு 16 அப்போ ஸோ 32 ஸோ 1 हम என்ன பண்ணிரலாம் 2 சரி சோ 474 அப்ப நம்ம பாருங்க இதனுடைய மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு 74 அசிடிட்டி எவ்வளவு சொல்லிருக்கோம் எத்தனை ஓஹெச் இருக்கு 2 ஓஹெச் இத டிவைட் பண்ணா என்ன வந்துரும் 3.7 கிராம் பர் ஈக்குவலன்ட் கிராம் பர் ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஈக்குவல் மாஸ் ஆஃப் கிராம் ஈக்குவல் மாஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு ஆன்சர் 37 கிராம் பர் ஈக்குவலன்ட் 37 கிராம் பர் ஈக்குவலன்ட் இதே போல நாம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கால்குலேட் பண்ணோம்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3 அப்ப மோலார் மாஸ் முதல்ல கண்டுபிடிப்போம் Al O இருக்குது ஹைட்ரஜன் இருக்கு Al எத்தனை இருக்கு 1 O எத்தனை இருக்கு 3 ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு 3 இதை என்ன சொன்னா மல்டிப்ளை 27 ஆக வருது ஆக்சிஜனுக்கு நம்ம 16 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ எவ்வளோ வரும் 48 ஸோ 3 × 1 நமக்கு 3 ஓகே அப்போது நமக்கு என்ன இருக்கும் 10 8 17 அப்போ மாஸ் நம்பர் எத்தனை மோலார் மாஸ் எவ்வளவு 78 கிராம் பர் மோல் கிராம் பர் மோல் ஓகே இப்போ இதில் எவ்வளோ ஈக்குவல் மோல் இருக்கு 3 இருக்கு அப்புறம் அப்போ 3 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 2 சரிதானா நெக்ஸ்ட் 1 பார்த்தனா 1 அப்படிங்கும்போது இதுக்கு 3ல நமக்கு வந்து என்ன இருக்கு 22 தென் நமக்கு மீதி இருக்கக்கூடிய 1 என்ன இருக்கும் 62 அப்ப 26 கிராம் பர் ஈக்குவல் 26 கிராம் பர் ஈக்குவல் என்பது யாருடைய ஆன்சர் நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆன்சர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆன்சர் எவ்வளோ வரும் நமக்கு எடுத்துக்கோ 26 கிராம் பர் ஈக்குவல் 26 கிராம் பர் ஈக்குவல் என்பது தான் இது இதே போல் எந்த ஓஹெச் கொடுத்துருந்தாலும் இப்போ சிலிக்கான் எஸ்ஐ ஓஹெச் தெரியுதுன்னா 4th கொடுத்தா 4 அப்படின்னு ஓகே இதுதான் எனக்கு ஒரு ஈக்குவல் மாஸ் ஆஃப் கேஸுக்கு நார்மலாக யூனிட் கிடையாது கிராம் ஈக்குவல் மாஸ் யூஸ் பண்ணால் கிராம் பர் ஈக்குவல்னு கொடுக்கணும் அப்போ நம்ம முதல்ல மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மோலார் மாஸில் யூனிட் என்னது கிராம் பர் மோல் கிராம் பர் மோல் இப்போ என்ன நம்ம ஒரு நாள் அதுக்கு மட்டும் டிவைட் பண்ணுறோம் யாருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மோலார் மாஸ் எவ்வளவு 40 அதோட அசிடிட்டி என்ன ஒன்று ஒரே ஒரு ஓஹெச் தான் ஒன்று ஓகே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மோலார் மாஸ் எவ்வளவு 56 இதனுடைய அசிடிட்டி என்ன 1 தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு எத்தனை ஓஹெச் இருக்குது 2 அசிடிட்டி எத்தனை 2 ஸோ மாலிகுலர் மாஸ் நம்ம என்ன பண்ணிடணும் மோலார் மாஸ் ஆட் பண்ணி அட்டாம் மாஸில் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிது மோலார் மாஸ் தெரியும் யூனிட் கொடுத்தா கிராம் பர் மோல் இதில் வந்து கிராம் ஈக்குவல் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு கிராம் கொடுக்குறோம் இதுதான் இதனுடைய இன்டர்வியூ சஸ் ஓகே இப்போ எந்த ஒரு கொஸ்டினும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்டால் நம்ம என்ன செய்யணும் எத்தனை ஓஹெச் பேஸை பொறுத்தளவில் எத்தனை அசிடிட்டி பார்க்கும் எத்தனை ஓஹெச் இருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஆன்சராக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே Thank you.